ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன். வாங்க நம்ம வீடியோவில் பாருங்கள். இன்றைக்கி நாம் நல்ல ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யப்படுறத பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ பாருங்கள், நான் ஒரு அரை கிலோ பச்சை திராட்சை எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் கருப்பு திராட்சையில் வேணாலும் செய்யலாங்க, அதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும். நான் பச்சை திராட்சை இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா எடுத்து, இப்போ நம்ம பாருங்கள் இந்த திராட்சை இந்த காம்புலேருந்து மொத்தமாக நாம் எல்லாமே ஒவ்வொரு பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம காம்பெல்லாம் பிரித்து எடுத்து நல்ல திராட்சை மட்டும் நல்லா ஊற்று எடுத்துருக்கோம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேங்க. இப்போ இந்த திராட்சை பாருங்கள் நான் அப்படி ஜாரில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நாம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் வந்து ஒரு ஃப்ரை ஃபேன் ஒன்று எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா சூடு ஆகிடுச்சு பாருங்கள். நான் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி வச்சுக்கிறேன் இந்த திராட்சை பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கலாம். இப்போ நாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது கலந்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா கொதி வரும். இந்த ஸ்டேஜில் இப்போ நான் வந்து ஒரு பட்டை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல ஒரு வாசனைக்காக தாங்க, அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இந்த வாசனை, அதுக்காக சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இது நமக்கு கொதிச்சு வரட்டும். நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கட்டோங்க. இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு அந்த 5 நிமிஷம் நல்லா கொதித்து நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா சர்க்கரை கரைஞ்சி வரட்டுங்க. வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நமக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வந்த கையோ நம்ம ஒரு ப்ரெட்டு கூட வச்சு கொடுத்தோம்னா அவ்வளோ அழகாக சாப்பிடுவாங்க. இன்னும் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு வந்து சுவையாக இருக்குங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நாம் 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் இது நமக்கு ஜாம் வந்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம மேல் தட்டு போட்டு முடிடலாம். இல்லைன்னா நம்ம அப்படி ஸ்டவ்வை சுற்றி மொத்தம் வெளியே தெளிக்க ஆரம்பிச்சிருங்க. பாருங்கள் நமக்கு இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அதில் போட்டிருக்கிற ஏலக்காவை எடுத்துடலாம், அப்படியே அந்த பட்டையும் எடுத்துடலாம். ஏன்னா இதோட வாசம் வந்து நல்லா அதில் எசன்ஸ் வந்து நல்லா இறங்கிட்டு இருக்கோங்க. இதுக்கப்புறம் அதில் வேண்டாம், எடுத்துடலாம். அவ்வளோதான் பாருங்கள். நாம் இன்றைக்கி நல்ல அருமையான நல்ல ஒரு சுவையில் பச்சை திராட்சை வச்சு சூப்பரான ஒரு ஜாம் ரெடி பண்ணிட்டோம். இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா நாம் ஒரு கண்ணாடி ஒரு பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் ஊற்றி நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நான் சொன்னது போல் 2 மாதம் வச்சு சாப்பிட்லாம், அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் டேஸ்ட். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி கூட வச்சு குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுத்து விடலாம், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இது பாருங்கள் நல்லா ஆறி வரட்டும். ஆறினதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா இது ஆறி வந்துடுச்சு. எந்த அளவுக்கு ஆறிக்க பாருங்கள், பார்க்கவே கலர் ரொம்ப லுக்காக இருக்குது, டேஸ்ட்டும் அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து இதை வேறு ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம பாட்டில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எடுத்து நம்ம இப்போ அதில் போட ஆரம்பிச்சிடலாம். இதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம எப்போல்லாம் அது வேணும்னு தோணுதோ அப்போ எடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு சப்பாத்திலேயோ இல்லை ப்ரெட்லேயோ நம்ம தடவி கொடுக்கலாம். இப்போ நான் 2 பீஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த ஜாம் எடுத்து நான் ஃபுல்லாக அதில் அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும், கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை திராட்சை இல்லை கருப்பு திராட்சை எது இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அந்தளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.